அரிய சோறு ஊற வேணாம், கொஞ்சம் வெத்தலைய வாங்கி கொடுத்துட்டோம்னா விடிய விடிய வெத்தலைய போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணாரு. அது எல்லாமே நாம பண்றோம். இந்த எனக்கு தொண்டையில கஷ்டம் இருந்துச்சுன்னா அவர் என்ன சொன்னேன், எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருந்த அவர் பார்த்தோன்னே இந்த அளவுக்கு வண்ணம் கொண்டது அருமையான இசையமைப்பார்கள்.
அருமையான இசை பெருமக்கள், நீங்கள் இனிமையாக பார்வையிட்டு உலகம் இருந்த விஷயம், இந்த இசை கலைஞர்களோடு ஒளிபெருக்கு நிலையத்தார்களோடு அனைத்து ரசிய பெருமக்களையும் தாங்கள் காணவழியிலே நனவே செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் வள்ளியை பார்த்து வந்தேன். நீங்கள் வேடுவராக செல்ல வேண்டும், மார்க்குட்டியை தேடுவதை கூற வேண்டும், திருமணம் முடித்து திருக்காட்சி தர வேண்டும். முருகா, தாங்கள் சொன்ன பிரகாரமே திருமணம் முடித்து காட்சி. இந்த திருமணத்தினால் தாங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன? மும்மாறு கொடுவரின் பாமாறை பாரு, நீங்க கொடுத்த வாக்கு என்னுடைய சபதம் நிறைவேறணும். மும்மாறு கொடுவரின் முருகா, பாமாறை பாரு, மும்மாறை கையில் உள்ள திருமணத்துக்காக. இப்ப நீங்க சபதம் போட்டீங்க, உங்க சபதத்துக்காக என்னுடைய திருமணம் நடைபெற வேண்டுமா இல்ல உலக மக்களுக்காக நடைபெற வேண்டுமா? உங்க வாக்கை காப்பாத்தினங்கிறக்காக. ஏன்னா உலகத்தை நன்மை என தன்னலம் கருதாதவர் தாங்கள். அந்த வரத்தை மறந்திருந்தாலும் இருப்பார் என்று யாவப்படுத்திற்காக தாங்கள் வந்தீர்கள். ஆனா இதை கொடுத்ததை மறக்க முடியுமா? ஏன்னா எப்போது வருவான் வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றார். உங்களை ஏசியும் இருக்கின்றார். இன்று உங்கள் முன்னாள் வள்ளி மணவாளனாக சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். நானும் திருமணம் பார்க்கிறேன். வருகவே வருகவே வணக்கங்க.
நோர் 10 வருஷம் ஆகட்ட தொலை தொலைனு ஆயிரம் வணக்கங்க நம்ம நரங்களே அப்படி ஆயிக்கணும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறேன் சாப்பிட்டீங்களா இப்போ நீ சொல்லு செய்யலன்னா என்னங்க ஏங்க அந்த குடியாரப்பே வீணம் பண்ண போய் வெறும்பே நாதித்துப்பேன் யார கேக்குற அங்க பேசுறியா என்னமோ ரோஷம் பண்ணிக்கிறேன் நான் ரோஷம் பண்ண மாட்டேன் புதுசா நீங்க பேசுறீங்க ஆடா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல செய்யறது வீட்டுல செய்யறது அங்கே செய்யலாம் அவ்வளவுதான் உங்களெல்லாம் பேசலாமா தப்பு தப்பு பேச கூடாது நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் ஊர்ல சொல்லிக்கிட்டாங்க நீங்க என் புருஷனை காண தேடி தந்தாங்க அந்த குடியார பைய அந்த கடைக்கார பைய அந்த மானக்கட்ட பைய எங்க போனான்னு தெரியல என்ன வயல இல்ல உங்க விஷயம் புருஷனை பேசுறாங்க புருஷன சரி குடிக்க விட்டு தெரியுறாங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க என்னங்க மரத்திலயும் கூப்பிடுறீங்க ஒரு நாள் தொடர்ந்து பூனை குடிச்சிட்டு போயிருச்சுங்க ஐயா அப்புறம்
சோறு இப்படியே வந்துடும்.
என் புருஷன் வந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி போட முல்ல மாதிரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி புருஷனை அனுப்பி விடுங்க. சுத்திமே சொல்லுங்க சொல்லி அனுப்பி விடுங்க. கதை முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க. நீ பயப்படாதமா, நீ பயப்படாத. ஒரு ரோட்ல ஒரு வேகமா ஒரு காடு போகுது, பின்னாடியே துரத்தும் ஒரு நாய். அது என்ன தெரியுமா, பின்னாடியே துரத்தும் நாய். அது என்ன காரை கொடுத்தா ஏறி உட்காந்து ஓட்ட போதா? இல்ல இல்ல, லைசன்ஸ் எல்லாம் யாரும் கொடுப்பாங்களா? இல்ல, அந்த மாதிரிதான் அண்ணே. அந்த நாய் ஓடிச்சா கேட்டுக்க, சும்மா இல்ல, அதுக்கும் வேலை செய்யுது. Thank you.
அற்புதமான இசை கலைஞர்கள், அற்புதமான ஒளிபெருக்கி இருந்தாலும் கூட வண்ண குடிமலையை வந்து நீரா ஆறாக ஓடி பண்ணையில் பயிர் வளர்த்த இந்த பாலினுக்கு உணவளிக்கும் பண்புள்ள உங்களுடைய வேளாண்குடி பெருமக்களே, பாய மொழிதன்னை பல முறத்தால் அடித்து துரத்திய வீர மரத்துயரின் வழிவந்தலில் தோன்றிய இளதரமை தாய்மார்களே, போர் என்றால் புலிகளும் பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், இந்த உலகம் யாவும் ஒரே இனம் என்ற ஒற்றுமை கண்ட இளைஞர்களே, நாட்டின் எதிர்கால மன்னர்களே, வாழ்ந்த ஒருவனின் வாழ்க்கை நெறியை வாழக்கூடியவன் அவனைப் போல் வேடமிட்டு பண்பாடி நடித்து காட்டுவதே நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த மென்மையான கலையாகும். அப்பிற்பத்த நாடகத்தை மிகவும் அற்புதமான இசை கலைஞர்களை அற்புதமான நடிகர்களை வகித்த நமது நாடக அமைப்பாளர் அண்ணன் சந்திரன் அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை பெருமையாக தெரிவித்துக் கொண்டு நான் ஏற்ற பணியின் ஏக்கத்தை துவக்கு கொண்டேன். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். அற்புதமான ஒளிபெருக்கி இருந்தாலும் கூட ஆளோளம் பாடி வானம் பாடி பறைவளை காணம் பாடி வெட்டி கொண்டிருப்பாள் வள்ளி என்று நாரதர் விதித்தார். நாரதர் சொன்ன திணைப்படம் இதுவாகத்தான் இருக்கிறது. இதை பார்த்தால் பார்த்துக் கொண்டிருக்கலாம், எங்கு பார்த்தாலும் கோங்கு வேங்கை கொன்றை சரபுன்னை என்கின்ற வானோங்கி வெளிஜாதி முனையனங்கள், அதிலே பின்னி புனைந்த வள்ளிக்கொடிகள், அதன் கரையிலே வற்றாத நீர்ச்சுனைகள், அதன் கரையிலே பூத்து குலுங்கும் மல்லிகை முல்லை இருவாஞ்சி சம்பதம், அது பரப்பும் மரகந்த மனத்தோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது, இந்த வனத்தையும் இந்த வனப்பையும் பார்க்கின்ற பொழுது என்ன பெருமையாக இருக்கிறது. ஒரு நாள் போதுமா இந்த வனத்தை பார்ப்பதற்கும் இந்த வனத்தை பாடுவதற்கும் என்று நினைக்கின்ற பொழுது விளங்கக்கூடிய இவள் குரல் கேட்கும் போது எப்படி என்றால் இவளை நேரே பார்த்தாள். ஆகா, என்ன அற்புதமாக காட்சியளிக்கின்றாள். இருத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், பயந்தமிழ், செந்தமிழ், கொச்சைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தமிழுக்கும் சொந்தக்காரியாக இருப்பாள் என்பதை நினைக்கின்ற பொழுது மூன்று தமிழ் தோன்றியதும்
விருப்பமே இல்லை,
முருகனை திருமணம் முனைப்பதற்கு விருப்பமே இல்லை. ஏன்னா பெண்கள் எடுத்த உடனே சொல்லவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க. அது போலதான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் எப்போது முருகப்பெருமான் வருவான் வருவான் காத்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா நாரதத்துக்கு அப்படி எல்லாம் பேசினாத்தான் அவரு அவள் விரைவாக வந்து எம்மிடத்திலே தெரிவிப்பார் அந்த செய்தியை. உடனே நான் திருமணம் முடிக்க வேண்டும். ஏன்னா எப்போது அவளை நான் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அவளை வேண்டாம் சிறிய வயது. ஏன்னா சின்ன பிள்ளையில செஞ்சோம்னா திருமணம் சரியா வராது. எனக்கென்று அவதாரம் எடுத்த காரணம் சூரனை வதம் செய்ய வேண்டும். அந்த வதம் செய்வதற்கு முன்பதாக இவளை மனம் முடித்திருந்தால் என்ன அந்த வீரம் இருக்குமா? திருமணம் முடிந்தாலே வீரம் எல்லாம் பல்லுவிட்டாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஆகையினாலே எடுத்த அந்த நோக்கத்தை முடித்து விட்டு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதனால கோபம் எப்போது என்னை விட்டு சென்றாயோ அதே போல வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவ சொன்ன பிரகாரமே அவ போல போகணுமா? ஏன்னா பெண்களுக்கு அடிமையாக கூடாது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாய்மார்களுடைய அந்த தாய்மார்களுடைய அந்த அரவணைப்புல ஆகிவிட்டது. ஏன்னா எல்லாமே மகளிர் மன்றம் ஆகிவிட்டது. உலகமே லோ பேங்கில் வந்து கடன் கொடுக்குறாங்கன்னாலும் தாய் தந்தை தான், பொண்டாட்டி பிள்ளை தான் கேட்கிறாங்க, ஆம்பளையே கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம் நாடு தாய் நாடு தாய்மொழி என்று சொல்லக்கூடிய இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இவள் வந்த நோக்கம் இந்த நோக்கம் என்று பார்த்தால் வார்த்தை இல்லை. ஏனென்றால்
என்னென்ன சொன்னாலும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அடடா என்ன அற்புதமாக கஞ்சலிக்கின்றார். இவனை பார்த்தால் வர்ணிப்பதற்கு வரதில்லை. ஏன்னா குட்டி சிறையிட்டேன் என்கின்ற புரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு என்னை தட்டி கேட்க முடியாத பிரம்மதேவன் கட்டுண்டு கிடக்கும் காதல் சிறையில் தள்ள திட்டமிட்டே படைத்திருக்கின்றான். இவனை அடைந்தால் இவனை அடைய வேண்டும், இல்லை என்றால் ஆண்டி கோலத்திலே பள்ளி மலையிலே நின்று விடுவது காலச்சிறந்தன் இருக்கின்றேன். ஆகினாலே இவனை நேரை பார்த்தால் தன்னந்தனையாக பார்த்தால் எப்படி இருப்பாள் என்றால் தன்னந்தனியாக
இவ்வளவு விளக்கம் சொல்லியும்
இறக்கமா பேசி என்ன மனசு வரையில. ஆமா, உங்க அம்மா அப்பா பேர் என்ன? எங்க அம்மா பந்த வேடச்சி, எங்க அப்பா அந்த வேடை. உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி.